எனக்கு என்ன யாரும் இல்ல வாங்க. இந்த நோனாயம் பாக்குறதே இவளுக்கு வேலையா போச்சு. எப்ப பார்த்தாலும் இதே வேலையா இருக்காள. என்ன அவசரம் நில்லுங்க. ஐயா ஏண்டி ஆறு வருஷமா இதே வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்க, உனக்கு சலிக்கலையா? பெண்கள் கொடி மாதிரி ஆண்களை சுத்தி சுத்தி வந்தாதான பூ பூத்து காய் காய்க்கும். என்ன தத்துவம் என்ன தத்துவம், தமிழ்நாட்டுக்கு எந்த மாநிலம் தண்ணி தராட்டியும் பரவாயில்லடி. இந்த தமிழ் பெண்களுக்கு இருக்கிற கற்பு ஒழுக்கம் இந்த அன்பு இருக்கிற வரைக்கும் இந்த தமிழ்நாட்டை யாருமே அசைக்க முடியாதே. டோட்டலா சொல்ல போனா வீட்டை காக்குற தெய்வமே பெண்கள் தானடி. நாட்டை காக்கலையாக்கோ. கெட்டிக்காரி கெட்டிக்காரி. டாடா. அண்ணே வணக்கம். வணக்கம் அண்ணே. சார் நல்லா இருக்கியா? நல்லா இருக்கே. அப்பா நல்லா இருக்காரா? உடம்பு சரியில்லாம இருந்தாரு, இப்ப கொஞ்சம் பரவாயில்லண்ணே. அதான் கேள்விப்பட்டேன், வயசான காலத்துல ஆறுதல் தான் முக்கியம். நான் கூட ஒரு டாக்டர் அனுப்பி வைக்கிறேன், நல்லபடியா பாருங்க தம்பி. சரிங்க அண்ணே, ஒரு வேலையா போய்கிட்டு இருக்கேன், அப்புறம் பாப்போம். சரி வாங்க. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, அன்னை மாரியை விதித்ததும் எனக்காக. கொஞ்சம் நில்லுங்கண்ணே, அப்படி நில்லுங்கண்ண, வர்றேன். அப்படி இல்லைங்கண்ணே. வந்த என்னை ரெண்டு சுத்தி சுத்தி வந்த சட்டையை மோந்து பாக்குறிய, என்ன விஷயம்? நான் உனக்கு கேப்பேன், கோக்கி மாட்டீங்களே. என்ன அண்ணே இந்த வேட்டி சட்டையை நானும் எல்லா கடையிலையும் செலவு போறேன், ஒருத்தம் கூட வெள்ளையா தோச்சு கொடுக்க மாட்டேங்கிறானே. ஆனா உங்க வேட்டி சட்டை கண்ணை பறிக்கிற மாதிரி இவ்வளவு பளிச்சுட்டு இருக்கு, அதனாலதான் கேக்குறேன், இந்த வேட்டி சட்டையை எந்த கடையில செலவு போறீங்க சொல்லுங்கண்ணே. நாங்கெல்லாம் கடையில செலவுக்கு போறதே இல்ல. அப்புறம் எல்லாமே என் பொண்டாட்டி தான் துவைக்கும். உங்க பொண்டாட்டியா? ஆமா. இந்த வேட்டி சட்டையை இவ்வளவு வெள்ளையா சுத்தமா துவைச்சிருக்காங்கன்னா உங்க பொண்டாட்டி எவ்வளவு அழகா இருப்பாங்க. அண்ணே உங்க பொண்டாட்டி நான் பாக்கணும். என்ன வேற மாதிரி போல, என் பொண்டாட்டிய நீ பாக்கணும். ஆமாண்ணே. எதுக்கு? நீயானு சொன்னீங்க, அவங்கதான் அந்த வேட்டி சட்டையை வெள்ளையா தோச்சு கொடுத்தாங்கன்னு. அதே மாதிரி ஏன் வேட்டி சட்டையை வெள்ளையா தோச்சு கொடுக்க சொல்லுங்க, அப்பதான் நான் நம்புவேன். ஓ வேட்டியே என் பொண்டாட்டி துவைக்கணும். ஆமா. அப்பதான் நீ நம்புவே. நான் நம்புவேன். சரி போட்டு வர மாட்டேன். தோச்சு கொடுக்க சொல்லுங்க, தோச்சு கொடுக்க சொல்லுங்க, தோச்சு கொடுக்க சொல்லுங்க. என்ன சத்தத்தை காணா? ஐயோ செத்துட்டா போட்டிருக்கு. என்னடா செவனேடு தானடா போனேன், ரொம்ப கூப்பிட்டுட்டே மாட்டி விட்டேடா. யாரும் பார்க்கலையே இந்த பக்கம், யாருமே வரல. ஐயோ யாரும் பார்த்தாங்கடா என் நிலைமை என்னடா? எஸ்க பயிர வேண்டியதா திருஷ்டி சுத்தி அனுப்புனாலே இப்படியா முடியும்? ஐயோ ஐயோ அடவா காமாது அடவா காமா. என்ன ஏன்டி இப்படி ஓடுறாரு? ஏய் இந்த மாதிரி இருக்கவங்க அதிகமா இருக்காங்க, நீ டியூட்டியா பாரு. என்ன கைவிட மாட்டேனே கண்டிப்பா சொன்னியல, இப்ப கருப்பசாமி மாதிரி அரைச்சி போய் நிக்கிறிய. காலி பையன் நாலு பேரு என்ன கணக்கு பண்ண பாப்பானே. ஏன்டி சும்மா உப்பார் வச்சு அழுதுகிட்டு இருக்க? ஒரு மனுஷன் உட்காரப்படாதா? என் தம்பி எந்தெந்த நாட்டுல
வேலை இருக்குன்னு ஒரு லிஸ்ட போட்டு கொடுத்துருக்கான். முதல்ல இதை கொண்டு போய் உங்க தம்பி கிட்டையும் உங்க அண்ணங்கிட்டையும் காட்டி ஐயர் மாமா கிட்டையும் காட்டி பணத்தை வாங்கிட்டு ஊருக்கு போற வழியே பாருங்க. இனிமே வேலைக்கெல்லாம் போகணும், போய்தான் தீரணும். சரி, நம்ம கையால ரெண்டு கொலை விழுந்து போச்சு. நாய் கண்ட இடத்துல கவர் வெளிநாட்டுக்கு ஓடி போயிட வேண்டியதான். என்ன அடமலை பெஞ்ச மாதிரி பேசிட்டு போற? என்ன வீரச்சாமி எங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? சும்மா இருக்கப்பா வீரச்சாமி. ஊருக்குள்ள என்ன நடக்குதுன்னு தெரியலையா? என்ன நடக்குது ஊருக்குள்ள? யாரோ ரெண்டு கொலைய பண்ணிட்டு போயிட்டாங்களா? போலீஸும் நாயும் தெரு தெரு அலையுது. அப்படியா? கண்டுக்கிறதுலயா நீங்க? வாடா கண்ணு. என்ன ஒரு விஷயம் பேச வேண்டியிருக்கு. என்ன என்ன வந்த பாருங்க உங்களுக்கு தான் படிக்க தெரியுமே. புரிஞ்சதோ கொஞ்ச நாள அண்ணனுக்கு வேலை இல்ல, நகை நட்டு வீடு வாசல்லாம் அடமான வச்சு விட்டேன். யாருக்காக எதுக்காக செஞ்சீங்கன்னா எங்களுக்காக செஞ்சு செஞ்சுதானே இப்படி ஆயிட்டீங்க அண்ணா? வானத்தை போல விஜயகாந்த படத்துல தான் பாத்துருக்கோம், ஆனா எங்களுக்கு நீங்க செஞ்சதை நேரிலேயே பாத்துருக்கோம். அதனாலதான் உங்க அண்ணி சொல்லுச்சு, நீங்களும் நாலு பேரை போல பொழைக்கணும். இந்த கம்பெனில எல்லாம் வேலை இருக்கு, இத போய் காமிச்சு உங்க அண்ணன் தம்பிட்ட 1 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு போயிட்டு 6 மாசத்துல திருப்பி கொடுத்துருங்க. அவங்க எல்லாம் நல்ல வசதியா தானே இருக்காங்கன்னு சொல்லிச்சுப்பா. இதுல என்னென்ன இருக்கு உங்களுக்கு? 1 லட்சம் ரூபாய் வேணும் அவ்வளவுதானே? ஆனா எந்த ஊரு எந்த கம்பெனி? இந்த கொடுங்க. ANI கம்பெனி பட்டையாரோடு பேங்காக் 32. சூப்பர் கம்பெனி டி. அண்ணா சூப்பர் கம்பெனி, நல்ல கம்பெனி, அற்புதமான கம்பெனி. 1 லட்சம் ரூபாய் போதும்ட்டாங்களா? போதும்ப்பா, போதும். கன்ஃபார்மா? கன்ஃபார்ம். அண்ணா நீங்க என்ன பண்றீங்க, 1ஆம் தேதி அன்னைக்கு அந்த 1 லட்சம் ரூபாய் உங்க குழந்தை கையில கொடுத்துறேன், நீங்க வந்து வாங்கிக்கிறீங்க. ஆனா 1ஆம் தேதி மீறி 2ஆம் தேதி வந்தாலும் கிடைக்காது. இல்ல வந்துடுறேன், நான் வெளியூர் போயிருவேன். நீங்க பாட்டு காசு எடுத்து குடுக்கறோம்னு சொல்லிட்டீங்க. வேலைய பாரு எல்லாம் எங்களுக்கு தெரியும். இந்த வாழ்க்கை தசரதா
வாங்கண்ணே. என்ன இந்த பக்கம் என்னம்மா நல்லா இருக்கீங்களா? என்னண்ணே வேகாத வெயில் வந்திருக்கீங்க. என்ன பண்றது, காரி ஆகணும்னா வெயில்ல வந்துதான் ஆகணும். ரொம்ப நாளா வேலை இல்லை. சரி, நகை நட்டெல்லாம் போச்சு, வீடு வதெல்லாம் அடமான வச்சுக்கிட்டேன். ஐயோ, உங்க அத்தாச்சி சிரமப்பட்டு சில அட்ரஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தா. நீங்க துபாய் போங்க. சரி, இந்த அட்ரஸ்ல எல்லாம் வேலை இருக்குன்னா. சரி சரி, அது கடதே போய் சார்ஜ் பார்த்தாக்க 100,000 ரூபாய் செலவாகும் போட்டுருக்கு. நல்ல கம்பெனி பத்தியா, நல்ல கம்பெனியா? சூப்பர் கம்பெனி. இது அதுதான், 100,000 ரூபாய் கொடுத்தாங்கன்னா 6 மாசத்துக்குள்ள கொண்டாந்து திருப்பி கொடுத்துருவேன். என்னன்னு நீங்களும் போய் என்கிட்ட காசு கேட்டுக்கிட்டு நீங்க கேட்கணுமாண்ணே. இந்த பொண்ணு என்ன கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்க, வீட்டை கட்டி கொடுத்தீங்க, திடீர்னு 1 லட்சம் கேட்குறீங்க. பணமா இல்லைன்னு என்கிட்ட 1 மாசத்துல பணம் வந்துச்சுன்னா நான் தந்துடுறேன். இன்னொரு இடத்துல கேட்டிருக்கேன், அப்படி இல்லைன்னா ஒரு கல்யாணம் இருக்கு, அதை போய் நாங்க முடிச்சுட்டு இவளோட நகையெல்லாம் வச்சு நான் கொடுத்துறேன். என்ன பணம் இல்லாட்டியும் அந்த ரத்தம் துடிக்குது பத்தியா, நகையை வாங்கிக்கன்னு சொல்றியா? கண்டு இந்த பொண்ணத்தான் என் தம்பிக்கு கட்டணும்னு எல்லாத்தையும் சொன்னது நான் தாமா, நான் தாமா. நீ நல்லா இருப்பப்பா, சரா தம்பி, நான் வரேன்டா. கல்யாணத்துக்கு போயிட்டு வந்திருக்கேன், நான் வரும்போது பணம் இருந்தா பாக்குறேன். இல்லை, நான் நகையை வாங்கி அடகு வச்சுட்டு 6 மாசத்துல திருப்பி கொடுத்துறேன். வரேன்டா, அப்புறம் போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க. சாமி, யாரு? ஓ, வீராசாமியா? என்ன வீராசாமி, ரொம்ப நாளா நம்ம சாமிய பாக்கணும். உங்க சாமி வேலைக்கு போயிருக்கார். எங்க போயிருக்காரு? துபாய்க்கு. துபாய்க்கா? எப்படி போனாரு? அது அன்னைக்கு சில கம்பெனி அட்ரஸ் எல்லாம் குடுக்கலன்னு. ஆமா, எங்க ஆத்துக்காரருக்கு தெரிஞ்சு பாவத்தார் துபாயில இருக்கார். அந்த அட்ரஸ்க்கு வேலைக்கு போயிட்டார். நான் கொடுத்த அட்ரஸ்ல வேலைக்கு போயிட்டாரா? குடும்பத்துக்கு அன்புள்ள மனைவிக்கு பணம் கிடைச்சிடணும். என்னமா சரசு, என்ன பண்ற? வாங்க மாமா. எங்க தம்பி? எங்க வீட்டா? உங்க தம்பி வந்து அவரு துபாய் போயிட்டாரு மாமா. துபாய்க்கா? என்னை பணம் வாங்க வர சொன்னானே? இல்லைங்க மாமா, நீங்க காட்டுனீங்கல்ல அந்த அட்ரஸ், அந்த அட்ரஸுக்கு தான் அவரு வேலைக்கு போய் 1.5 மாசம் ஆகுது மாமா. துரோகிப்பே, துரோகிப்பே. நான் ஊரெல்லாம் அலைஞ்சு அட்ரஸ் வாங்கி வந்து கொடுப்பேன், உன் புரிச்ச துபாய் போவானா? அதாவது நீங்க வசதியா இருக்கிறீங்கறத காமிக்கிறீங்கல்ல, உங்ககிட்ட பணம் கட்டி வந்த மாதிரி என் புத்திய செருப்பால் அடிக்கிறேன். ஏன் மாமா இப்படி கோச்சுக்கறீங்க? பின்ன என்ன, நான் அட்ரஸ் வாங்கி கொடுத்துருக்கேன்ல, 1ஆம் தேதி வாங்க, பணம் தரேன்னு அழுதான், கட்டி பிடிச்சான் பங்காளி. போட்டு ஓடிப்பிட்டா பத்தியா, துரோகம் பண்ணிட்டு ஓடிப்பிட்டா? துரோகி எல்லாம் திட்டாதீங்க. இப்ப என்ன உங்களுக்கு பணம் தானே வேணும், உங்களுக்கு எவ்வளவு வேணும்னு சொல்லுங்க, நான் குடுக்கறேன். அது எப்படி நீ குடுக்க முடியும்? முதல்ல இந்த லெட்டரை படிச்சு பாருங்க. ஆமா, இந்த லெட்டரை படிக்கிறேன். நான் உங்க வேலைக்காரங்க, முதல்ல இத படிச்சு பாருங்க. என்ன படிச்சு பாருங்க, படிச்சு பாருங்க. அப்படி என்னத்தை கழிச்சிருப்பாரு? பணம் அனுப்பியிருக்கேன், நீ சௌரியமாரு, என் பொண்டாட்டி எப்படி இருக்கான்னு எழுதிருப்பாரு. வேற என்ன தெளிவாரு? அம்மா கொஞ்சம் பணம் அனுப்பியிருந்தாரு, அந்த கணக்கு வழக்கெல்லாம் பார்த்துதான் உட்கார்ந்துட்டு இருந்தேன். அன்புமிக்க சரோசாவிற்கு உன் கணவர் எழுதி கொள்வது, வீராத்தியாமி என்ன கொடுத்த அட்ரஸ்ல வேலைக்கு சேர்ந்துட்டோம். அவர் வருத்தப்படுவாரு, அதனால அவர் வருத்தப்படாத அளவுக்கு அவர் வரும்போது அவரால் என்ன வேலை செய்ய முடியுமோ அவர்கிட்ட சொல்லி நான் இல்லாத குறைய போக்கிங்க. காகரி வாங்குறதா இருந்தாலும், பேங்க் போறதா இருந்தாலும், வீராத்தியம்மா என்னன்னா நம்பு. கொஞ்ச நாள் கழிச்சு அவரையும் துபாய்க்கு வருத்திக்கிறேன், அதனால எங்களை மாதிரியும் அவரையும் பாசமா நினைச்சு நல்லபடியா பழகி கேட்க நல்லது நடக்கட்டும். பாருங்க, உங்க மேல அக்கறை இல்லாம தான் என்னை வந்து அவளை பாசமா உங்களை பாத்துக்க சொல்லிருப்பாருக்கும். நல்ல பயதான் சொன்ன, பணம் கொடுக்கறோம்ல, லெட்டர்ல வந்து அண்ணன் ஒன்னன்னு எழுதுனா சரியா போச்சாக்கும். சரி, உங்களுக்கு பணம் தானே வேணும், உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணுமா நான் தரேன், உள்ள வாங்க. எப்படி தருவா? நான் கொடுக்கறேன். அந்த தொல்லைய வேணா, நீ ஆள விட்ட. வாங்க மாமா, நடி மாமா, வாங்க மாமா. இப்ப வேணாங்கறல்ல. மாமா வாங்க மாமா. மாமா, உங்களுக்கு என்னமோ நினைச்சேன், நீங்க ரொம்ப மோசம். சந்தோஷம் தானே? மோதிரம் இதெல்லாம் போதுமா? போது போது போது. உங்களுக்கு என்ன வேணாலும் கேளுங்க, நான் தரேன், சரியா? பாய் பாய்.
தம்பி. வாங்க மச்சா வாங்க. என்னமா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். தம்பி எங்க? அவர் போன மாசமே துபாய் போயிட்டாரு. துபாய் போயிட்டானா? எப்படி போன? நீங்க கொடுத்த அட்ரஸ்ல தான். நான் கொடுத்த அட்ரஸ்லயா? ஆமா. இவனும் துரோகம் பண்ணிட்டா, அவனும் துரோகம் பண்ணிட்டா. அப்பவே என் பொட்டாட்டி சொன்னா, போகாதீங்க, உங்க பங்காளிய உங்களை கைவிட்டுருவாங்கன்னு. நான் சொன்னேன், என் தம்பி அம்மா ரத்த பாசம், என்னைய காப்பாத்துவாங்கன்னு. பணம் வாங்கிட்டு வா பாப்போம்னு சொன்னா, அதே மாதிரி நடந்து போச்சு. இனிமே சாகுற வரைக்கும் உங்க மூஞ்சில முழிக்க மாட்டேம்மா. என்னாச்சு? அவங்க போனா போட்டோம், உள்ள ஆட்டுக்கால் சூப் இருக்கு, உங்க தம்பி சாப்பிடற தட்டு இருக்கு, அவர் படுக்கிற பெட்டும் இருக்கு. உள்ள வரீங்க சாப்பிடுறீங்க. மச்சான் வாங்க. இந்த வர்றே. சந்தோஷம் சந்தோஷம். இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்களா உங்க குழந்தையால ரொம்ப அலட்டிக்கிட்டீங்க. சந்தோஷம். வரட்டா. பை. யோகா யோகா யோகா. படி வீட்டு விட்டு வெளிய படி, வெளிய படி. முதல்ல மொபைல் போய் சிமெண்ட் மூட்டையை தூக்கி அங்க வேலை பார்த்து இங்க வேலை பார்த்து 65 பேரோட ஒரே ரூம்ல தங்கி இருந்து 10 லட்சம் ரூபாய் பணத்தை அனுப்பிச்சா எங்கடி பணம் கேட்டா செலவாயிருது. செலவாயிருது. நான் இவளை அடிக்காம என்ன பண்றது? ஒரு 100-200 மிச்சம் வச்சிட கூடாது. துபாயில கஷ்டப்பட்டு தகர கம்பெனி வளைஞ்சு 10 லட்சம் அனுப்பிச்சு வச்சானே, வீட்டுல வந்து கண்ண கேட்ட ஒரு 50,000 1 லட்சம் கூட இல்லைன்றா. இவளை அடிக்காம கொஞ்சம் எனக்கு முன்னாடி அவளை அடிக்கிற வேலை வச்சுக்காத. தொலைச்சு விடு தொலைச்சு. கால் வந்து விழுவந்தா தள்ளி விட்டா. இந்த மாதிரி கடையே ஆளுகே நிறுத்துங்க. நடந்தது நடந்து போச்சு, இனிமே உங்க மாமே உங்க கூட இருப்பாங்க. ஆளுக்கு 50,000 ரூபாய் 10 வட்டிக்கு பணம் தரேன். ஏன் ஒரு 5 வட்டி கொடுக்கறது ஜாஸ்தியா இருக்கு? அதெல்லாம் நீங்க பணத்தை கொடுக்கும் போது அப்படி இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோட்டா. இந்த மாதிரி கடையே கொடுக்கற பணத்தை வச்சு நல்லபடியா சம்பாதிப்பாங்க. அதை அப்படியே பத்திரமா வச்சுக்கோங்க, இனிமே யாரும் கேட்க மாட்டாங்க. நல்லபடியா புடச்சுக்கங்கடா. நீங்களும் அவளுகளை அனுசரிச்சு போங்கடா. நீங்க பாட்டுக்கு அவளுகளை விட்டு விட்டு ஓடிட்டா அவளுக்கு என்ன செய்வாளுங்க? ஏன் பணம் மட்டும் அப்படியே இருக்கு? ஓ பணம் மட்டும் அப்படியே தான் இருக்கு. ஏன்னா ஊஞ்சல் மோறதான மிச்சம். அண்ணா எப்பன பணம் வாங்க வீட்டுக்கு வர்றது? வீட்டுக்கு காலையில வாங்கடா. சரி சரி காலையில வாங்கடா. சரி நல்லபடியா புடச்சுக்கங்கடா. வணக்கம். என்ன வீராசாமி சொல்லுங்க, ஊருக்குள்ள அதிகமா வட்டி கூட்டி சம்பாதிக்கிறத கேள்விப்பட்டேன். இல்ல இல்ல, அந்த அளவுக்கு எல்லாம் மட்டும் நான் சின்ன வியாபாரி. உங்களுக்கு ஈக்குவலா போட்டி போட முடியுமா? பாத்து நடந்துக்கியா ஊருக்குள்ள? உங்களுக்கு பாதம் வர்ற மாதிரி நான் எதுவுமே பண்ண மாட்டேன். நான் வரட்டுமா? போ போ வரட்டுமா. ரைட். நம்ம வீட்டுக்கு நம்மளே விருந்தாடி வர்ற மாதிரி இருக்கு. இல்ல இல்ல கண்டிப்பா எனக்கு ஒரு லெட்டர் எழுதிட்டு இருந்தோம்.
மாசம் இல்ல வாரதாரம் வாங்க, அதுக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாலும். என்னடி முடிவு தெரியணும்? ஏண்டி இவ்வளவு பெரிய கார் வருது, இவ்வளவு அலங்காரமா வந்துகிட்டு இருக்கேன், இதெல்லாம் கண்ணு தெரியாம எவனோ ஒரு காளிப்பைய பத்து காசு பெறாதவங்கிட்ட வார வாரம் வாங்க தேனோ வாங்க அப்படி தேனோ வந்து என்னடி கிளிக்க போறேன். லெட்டர் எழுதவா? ஏண்டி ஒரு வாரம் தானடி ஆச்சு வீட்டுக்கு வந்து, அதுக்குள்ளே உனக்கு பொறுக்க முடியலையா? ஆமா மச்சான், நீங்க வேலை வெட்டி இல்லாம ஊரை சுத்திட்டு இருக்கீங்கன்னு எங்க அக்கா வந்து ஊர்ல புலம்பிச்சு. சரி ஒண்ணு கவலைப்படாதக்கா, நீ வீட்டுக்கு போ, நான் வரேன்னு சொல்லிட்டு நானும் ஊருக்குள்ள வந்தேன். அதுக்கப்புறம் தான் ரெண்டு கொலை பண்ணீங்களே, ஞாபகம் இருக்கா? நான் எங்க மாப்ள மச்சான், ரெண்டு கொலைய பண்ணிட்டு ஊருக்குள்ள பயந்துகிட்டு காவி வெட்டி கட்டிட்டு வீட்டோட இருந்தீங்களே, ஞாபகம் இருக்கா? அது சும்மா காத்தோட்டமா. அந்த சமயத்தை பயன்படுத்தி தான் எங்க அக்கா கிட்ட துபாயில இருக்கிற விலாசத்தை கொடுத்தேன். இப்ப போய் மச்சான் கிட்ட கூட கண்டிப்பா வேலைக்கு போயிடுவாருன்னு சொன்னேன். நீங்களும் அங்காளி பங்காளிங்க கிட்ட பணம் வாங்கிட்டு வரலாம்னு போனீங்க, அங்க போய் தான் லெட்டர் போடுற வேலையெல்லாம் பார்த்தேன். பார்த்து 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 என்ன மச்சான், கடைசியில பிள்ளையார பிடிக்க போய் குரங்க பிடிச்ச கதையா போயிடுச்சேன்னு பயந்தே போயிட்டேன். எப்படிதா திருத்துறதுன்னு யோசிச்சேன். அடுத்தவன் பொண்டாட்டி மேல கை வைக்கும் போது குஷியா இருக்கு, ஆனா தான் பொண்டாட்டி மேல ஒருத்த கை வைக்கும் போது வலி தெரியும். அதனாலதான் நீ வர்ற சமயமா பார்த்து நான் எங்க அக்காவும் பேசிக்கிட்டே வந்தோம். இப்ப எப்படி வலிக்குது பாத்தியா? ஆமா, இந்த ரெண்டு கொலை ரெண்டு கொலைன்னு விசாரிச்சதெல்லாம் அதெல்லாம் ஒரு கொலை இல்ல மச்சான், அவங்க ரெண்டு பேரும் என் ஊருக்காரனுங்க. ஏய் மணி, அசோக் வாங்குங்க. வெளியூர் போய் நல்லா பொழச்சுக்கிறோம், இந்த வீட்டை வீட்டுக்காரங்க ஒப்படைச்சிருங்க, சாமான் செட்டில் ஒரு மூட்டையா கட்டி லாரியில அனுப்பி விட்டுருங்க. நாங்க ரெண்டு பேரும் குற்றாலத்துல போய் செட்டில் ஆயிடுறோம், முடிஞ்சா வந்துருங்க. இனிமே மச்சான் உழைச்சு அக்காவை நிச்சயமா காப்பாத்துவார். இனிமேலாவது எல்லாரும் வெளிநாட்டுல வேலை பார்க்கறதையும் தேடுறதையும் விட்டுட்டு நம்ம நாட்டிலேயே உழைச்சு பொண்டாட்டி பிள்ளைங்களை நல்லபடியா காப்பாத்த பாருங்க. என்ன நான் சொல்றது எல்லாருக்கும் புரிஞ்சுதா? Yeah.